أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إلى حضرة روح نبينا سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم، وخصوصا يا سادتنا البدريين والعهديين وعن كل صحابات رسول الله كلهم أجمعين. الفاتحة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. اللهم زيننا بزينة الإيمان، وشرفنا بشرف القرآن، وأكرمنا بكرامات سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم أوصل ثواب فاتحتنا إلى جميع الأنبياء والمرسلين، واجعلنا من محبهم أجمعين. وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين. بسم الله الرحمن الرحيم. ولما رأى المؤمنون الأحزاب قالوا وصدق الله ورسوله وما زادهم إلا إيمانا وتسليما. من المؤمنين رجال صدقوا صدق الله العلي العظيم. உண்மையான விசுவாசிகள் எதிர்ப்பு அணியினர் திரண்டு வர கண்ட பொழுதும் எந்தவித மனக்கலக்கமும் உராது. இதுதான் அல்லாவும் அவனுடைய தூதரும் எமக்கு அளித்தது. அல்லாவும் அவனுடைய தூதரும் கூறியதெல்லாம் உண்மையே என்று கூறினார்கள். மேலும் எதிரிகள் யுத்த முஸ்தீபோடு ஆரோகணித்து வருவது அந்த விசுவாசிகளுக்கு நல்ல ஈமானையும் அதிகப்படுத்தியதே அன்றி அச்சத்தையும் நடுக்கத்தையும் அதிகப்படுத்தவில்லை. விசுவாசிகளில் ஆன்மீமிக்கோர் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாவிடம் செய்த வாக்குறுதியை மெய்யாக்கினார்கள். அவர்களில் சிலர் சமர்க்களத்தில் குதித்து வீரப்போர் புரிந்து ஷஹாதத்தெனும் தங்களது இலட்சியத்தை அடைந்துவிட்டனர். இன்னும் சிலர் அத்தகு சந்தர்ப்பம் எமக்கு கிட்டாதா என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். என்னதான் நேர்ந்தெடினும் அவர்கள் தங்கள் வாக்குறுதியில் இருந்து இம்மையும் புரளவே இல்லை. அல் குர்ஆன். அல்லாஹு தஆலாருடைய இம்மணி வாக்கு எத்தனை உண்மையானது என்பதனை எவ்வளவு தெளிவாக சரித்திரம் எமக்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது.
இஸ்லாம் என்ற இணையற்ற மனிதத்துவம் என்று முறையிடத் துவங்கியதோ அன்றே அதனை கிள்ளி எறிய எதிர்ப்பு சக்தியும் வெளிப்படத் துவங்கியது ஷைத்தான் என்ற பெயரிலே. நூருல்லா என்ற அல்லாவின் பிரகாசத்தை ஏந்தி நின்ற நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொன்றொழிக்க முயன்ற மன்னன் ஜபர்தஸ்த் சன்மார்க்கத்துக்கு வாருங்கள் என்று சங்கநாதம் புரிந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்ற மன்னன் ஜுந்தக், இறையொன்றே என்று ஆதாரத்துடன் ஏடுரைத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, எரிநெருப்பில் எரிந்த ஏதச்சதிகார நம்ரூத், முழு உலகுக்கும் இறைவன் அல்லாஹ் ஒருவனே, முற்றும் வழிபடத் தகுந்தவன் அவனே என்று முழக்கம் புரிந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முழுமூச்சாய் எதிர்த்து நின்ற கொடுங்கோலன் ஃபிரௌன், இவர்களெல்லாம் இஸ்லாத்தை கிள்ளி எறிய நினைத்து தங்களை தாங்களே அழித்துக் கொண்டவர்களில் சிலர். இறுதி நபியாக பூர்த்தியான சன்மார்க்கத்தை புவி முழுவதும் விரிவாக்க மறுமைநாள் வரை நின்றிலங்கும் மகத்தான நேர்வழியை ஒப்பற்ற மார்க்கத்தை தர வந்தவர்கள் உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் இறைவன் பால் மக்களை அழைக்க துவங்கியதும் அதனை தடுத்து நிறுத்த எதிர்ப்பு சக்திகள் தலை தூக்கின அபு ஜஹீல், உத்பா, உமையா போன்றோர் பெயரிலே. ஒரே இறைவன், ஒன்றே குலம் என உரத்து முடங்கிய பெருமானார் அவர்களுக்கும், அதனை உள்ளத்தால் ஏற்று ஒழுகத் துவங்கிய சஹாபா பெருமக்களுக்கும் இந்த புல்லர்கள் செய்த இன்னல்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. வசை மாறி பொழிந்தார்கள், கசையடி கொடுத்தார்கள், தசை நார்கள் கிழிந்து தரையெல்லாம் இரத்தம் சொட்ட சாட்டையை சொடுக்கினார்கள், பசுப்பிணிக்கு இலக்காக்கினார்கள், அசையாது படுக்கச் செய்து அக்கினியை கொட்டினார்கள், சில சகாபாக்கள் உயிருக்கே உழைவைத்தார்கள். சித்திரவதை செய்து என்னதான் நடந்து முடிந்தது? அவர்களது சிந்தையை திருப்ப முடிந்ததா? அவர்களது ஈமானை பறிக்க முடிந்ததா? சிறிதளவேனும் தளர்த்தவாவது முடிந்ததா? இதோ நீக்ரோ அடிமை விலால் அவரது உறுதியான ஈமானை பிடுங்கி எடுத்துவிட அவரது எஜமான் உமையா எவ்வளவோ முயன்றான். எத்தனை கொடுமைகள், சகிக்க பண்ணாத எத்தனை சித்திரவதைகள். அவரை எரிக்கும் வெயிலில் சுடு மணலில் கிடத்தி மார்பிலே பாறாங்கல்ல ஏற்றி வைத்தான். கழுத்திலே கயிற்றை கட்டி சிறுவர்களை ஏவி தெரு தெருவாக இழுத்து வரச் செய்தான். இதனால் அவரது சருமங்கள் தேய்ந்து ரணமாக மாறின, தசைகள் கிழிந்து இரத்தம் பீரிட்டோட சாட்டையால் விளாசினான். என்றாலும் அவரின் உள்ளத்தை திருப்ப முடியவில்லை. இன்னலுக்கு மேல் இன்னல் வளர அவர் ஈமான் இன்னும் இறுக்கம் பெற்றது. அவரது நாவு இடைவிடாது அஹது அஹது, அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் என ஜெயித்துக் கொண்டிருப்பதிலேயே இன்பம் கண்டது. இப்படி எத்தனையோ உள்ளம் உருக்கும் உணர்ச்சிமயமான காட்சிகளை இஸ்லாத்தின் வரலாற்றிலே காணுகிறோம். அபூஜஹிலும் அவனது சகாக்களும் புரிந்த படுபாதக செயல்களுக்கு இலக்கான அண்ணலார் அவர்களும் அவர்கள் தம் தோழர்களும் அல்லாவின் உத்தரவுப்படி மக்கமா நகர் துறந்து மதினமா நகர் வந்தார்கள். அதன் பிறகாவது அவர்களை நிம்மதியாக வாழவிட்டார்களா இந்த மிலேச்சகர்கள்? மீண்டும் மீண்டும் பல வழியிலும் துன்பம் அளித்துக் கொண்டே இருந்தார்கள். இஸ்லாத்தை பூண்டோடு ஒழிக்க படை திரட்டினார்கள் இந்த புல்லர்கள். மதினாவை நோக்கி முன்னேறினார்கள். செய்தி அறிந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் உறுதிமிக்க சஹாபாக்களோடு அந்த அரக்கர்களை எதிர்க்க துணிந்தார்கள். வீரர்கள் எண்ணிக்கையிலும் ஆயுத தள பாடங்களிலும் வாகன வசதிகளிலும் மிகவும் குறைவுபட்டிருந்தாலும் கூட, உணவு போன்றவை தேவையான அளவு இல்லாவிட்டாலும் கூட, அந்த சஹாபாக்கள் யுத்த பயிற்சி இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களது உள்ளத்திலே ஒளிரும் ஈமான் ஒன்றையே ஈட்டியாகவும் வாளாகவும் கேடயமாகவும் வைத்து அந்த சமர்க்களத்தில் குதித்தார்கள் அந்த 313 சஹாபாக்கள். 1000 பேருக்கு மேல் ஆயுதபாணிகளாகவும் பயிற்சி பெற்றவர்களாகவும் சகல வசதிகளும் நிறைந்தவர்களாகவும் இருந்த எதிரிகளை எதிர்த்தார்கள். அல்லாவின் உதவியால் வெற்றி கொண்டார்கள். பரமனவரிகளாக இருந்து இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையறாது இன்னல் புரிந்து வந்த முக்கியமான தீயவர்கள் எல்லாம் அந்த களத்திலே கொல்லப்பட்டார்கள். பதர் களத்திலே சண்டமாரதம் புரிந்து தாரணியே வியக்கும் அந்த வெற்றி வாகை சூடிய அந்த நபி தோழர்கள்தான் பதர் சஹாபாக்கள். رضي الله عن أهل بدر رضي الله عن شهداء رضي الله عن أهل بدر رضي الله عن شهداء رضي الله عن أهل بدر رضي الله عن شهداء
அளப்பெரும் அருட்குடையினால் அகிலத்தை எல்லாம் படைத்து பராமரித்து வரும் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும். அண்ணலம் பெருமானார் அகமதங்கள் கோமான் முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் கண்ணியமிக்க புண்ணிய பரம்பரையினர் நன்னயம் பெற்ற அண்ணலர் சஹாபாக்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் பொழிந்து கொண்டிருக்குமாக. உலகுக்கு வந்த கோடானு கோடி படைப்பினங்களிலும் மனு வர்க்கத்தாரை அல்லாஹ் சிறப்புறச் செய்தான். அம்மனு வர்க்கத்திலும் தன்னை விசுவாசித்து நிற்கின்ற சன்மார்க்கவாதிகளை மதிப்புறச் செய்தான். அவ்விசுவாச நல்லார்களிலும் நானிலத்துக்கோர் அருட்பிளம்பாக வந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்ந்தவர்களுக்கு தனிப்பெருமையை தந்தான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்தினரிலும் பெருமானாரை நேரிற்கண்டு மனதார ஈமானேற்ற உத்தம சஹாபாக்களுக்கு மிகுந்த மகத்துவத்தை கொடுத்தான். அந்த சஹாபா பெருமக்களிலும் தம்முடமுள்ள யாவற்றையும் தத்தம் செய்து இறைவனுக்காக ஜிஹாதிலே ஈடுபட்டவர்களுக்கு அனந்த வரிசைகளை அளித்தான். அந்த இஸ்லாமிய தொண்டர் சிகாமணிகளிலும் பத்ருக்களத்திலே குதித்து பராக்கிரமம் புரிந்து பாரே வியந்து போற்றும் மாபெரும் வெற்றி ஈட்டிய பத்ர் சஹாபாக்களுக்கு மிக மிக உன்னதமான இடத்தை கொடுத்து கௌரவப்படுத்தினான். அன்னவர்களை நினைவு கூறுவதிலும் அவர்களது திருநாமம் முன்னிறுத்தி அவனிடம் இறங்கி நிற்பதிலும் தக்க லாபத்தையும் தோல்வியே காணாத ஜியத்தையும் அருளச் செய்கிறான் அல்லாஹ். இரு உலக நன்மைகளையும் வாரித் தருகிறான் அல்லாஹ். ஸலாத்தும் வ தஸ்லீமும் வ அஸ்கா தஹியத்தி அலல் முஸ்தஃபா வல் ஆலி ஃபி குல்லி உம்மதி அலல் ஹம்து லிர்ரஹ்மானி பாரில் பரியத்தி அலா மா ஹதனா மில்லதன் கைர மில்லத் வ பரமனா علينا بأحمد النبي الهدى معي غدا والرزية رسول دعا الكفار للحق فالأولى خفوه تدوى الفوز نالوا بجملة ومن مانعوا منه وأردوا وأولكوا بأنواع تعليم وأصناف نقمة وأيده بالمجدات وبالهدى هم سيد دين الإله بنصرة وجادوا بأموال وباعوا نفوس لدين الهدى بكل موطن غزوة أشد على الكفار رحماه بينهم فضائلهم تعلوا على كل رتبة وبلل منهم على حرب مصوفة فهم بين أنصار وأصحاب هجرتي وشرف منهم على بدر إلهنا بأنوار آلاء وعلى مزية وفي مدحهم جاء الكتاب وسنة كفاهم مولى نصر الكتاب وسنة عليهم بلاهم والهنا وعطية وأوفى هدية وأزكى تحية وصلى على الهادي وآل وصحب صلاة مع التسليم خاف البرية. قال الله سبحانه وتعالى ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل أحياء عند ربهم يرزقون فرحين بما آتاهم الله من قبله إلى آخر الآية. قال علماه السير رحمهم الله أن الشهداء بدر الله بن فاضيل سند مرت برغلي அவர்கள் மரணமானவர்கள் என்று நீர் எண்ணிவிட வேண்டாம். அவர்கள் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே. அல்லாவின் பக்கமிருந்து அன்னவர்களுக்கு தேவையான உணவு போன்றவைகள் அளக்கப்படுகின்றன என அல் குர்ஆனில் இறைவன் அருளியிருக்கிறான். வயது வந்த ஆண்களாக அன்றிருந்த சஹாபா பெருமக்கள் 313 பத்ர் போர்க்களத்தில் சமரிட்டார்கள். 12 அல்லது 13 பேரே எதிரிகளுடைய தாக்குதலுக்கு பலியாகி ஷஹாதத் அடைந்தார்கள். என்றாலும் அக்களத்தில் போரில் கலந்து கொண்ட அத்தனை சஹாபாக்களும் அல்லாவின் அன்புக்கும் அருளுக்கும் கண்ணியத்துக்கும் அளப்பெரும் நன்மைகளுக்கும் உரித்தானார்கள். அவர்களின் மன்றாட்டத்தால் பயன் அடைந்தவர்கள் 1000. என்றாலும் சில சம்பவங்களை மாத்திரம் இங்கே தருகிறோம்.
ஒரு பிரபல்யம் வாய்ந்த செல்வந்தர் இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்ற மக்கா மாநகர் நாடி சென்று விட்டார். இதை அறிந்த கொள்ளை கூட்டத்தவர்கள் அந்த வீட்டில் கன்னம் வைப்பதற்காக இரவோடிரவாக வந்தார்கள். வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க ஆயத்தமாகும் போது உள்ளே மனிதர்கள் கதைத்துக் கொண்டிருக்கும் துணியும் ஆயுதங்கள் ஒன்றோடொன்று மோதும் ஒலியும் வருவதை அவதானித்தார்கள். செல்வந்தர் யாரோ மனிதர்களை காவல் வைத்துவிட்டுத்தான் சென்றிருக்கிறார் என எண்ணி பயந்து திரும்பிச் சென்று விட்டார்கள். இதுபோல பல நாட்கள் பல தடவைகள் முயற்சித்தார்கள். அப்போதெல்லாம் இதே துணியை கேட்டு திரும்பிச் சென்று விட்டார்கள் அந்த கள்வர் கூட்டத்தினர். அவர்கள் எண்ணம் கைகூடவில்லை. செல்வந்தர் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றிவிட்டு ஊர் திரும்பிய பிறகு அந்த கள்ளக்கூட்ட தலைவன் அந்த செல்வந்தரை கண்டு பயணம் விசாரித்துக் கொண்டு, தாங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது வீட்டில் யாரை காவல் வைத்துவிட்டு சென்றீர்கள் என்று வினயமாக விசாரித்தான். அதற்கு அவர், நான் யாரையும் காவலர்களாக நியமிக்கவில்லை. வானம் பூமி அவைகளின் உள்ளவற்றை காத்தருள் புரிவது அல்லாவுக்கு சிரமமான காரியம் அல்ல. அவன் மிக உயர்ந்தவன், மகத்தானவன் என்ற திருக்குர்ஆன் வசனத்தையும் பத்ர் சஹாபாக்கள் 313 பேரின் நாமாவளி பட்டியலையும் எழுதி வீட்டில் தொங்க வைத்துவிட்டு சென்றேன். அல்லாவின் கார்மானம் பெற அது ஒன்றே போதும் என்றார். وذكر بعضهم أنه كان لي ولد من أحب الخلق إلي وكان ذا عيبة وديانا فقتله ابن الوزير ظلما وعدوانا فطلبت ثاره فلم يأخذ لي أحد وجعلت أسأل الله تعالى بأهل بدر صباحا ومساء وأستجير بهم في أخذ الثار حتى ضاق صدري فأيست من أخذ الثار وبينما أنا نائم ليلة من ليالي إذ رأيت في النوم رجالا في هيئة سنية وحالة مرضية وقائلا يقول هلموا يا أهل بدر.
நம்பிக்கைக்குரிய ஒரு விசுவாசி கூறும் வரலாறு இது. எவ்வித தவறும் புரியாத என் மைந்தனை அமைச்சரின் மகன் அநியாயமாக கொன்றுவிட்டான். எனக்கு பொறுக்க முடியாத வேதனை. அந்த அநீதியை விசாரித்து நியாயம் வழங்குமாறு நீதி சபையை பலமுறை வேண்டிக் கொண்டேன். அமைச்சரின் மகன் என்பதால் சலுகை காட்டி வழக்கை அப்படியே மூடி மறைத்து விட்டார்கள். என் ஆத்திரமும் வேதனையும் அடங்கவில்லை. எல்லா நீதிபதிகளுக்கும் மேலானவரான அல்லாஹு தாலாவிடம் கையேந்தி எனக்கு நேரிட்ட இந்த மாபெரும் நஷ்டத்தை குறித்து அவனது தீர்ப்பை வேண்டினேன். சர்வ வல்லமையுள்ள நாயனே, கருணையாளனே, உறக்காக வென்று தங்களது உயிர்களை தத்தம் செய்ய முன்வந்த பத்ரு சகாபாக்கள் பொருட்டால் உன்னிடம் கையேந்தி இறஞ்சி கேட்கிறேன். எவ்வித குற்றமும் மற்ற என் புதல்வனை அநியாயமாக கொன்றவனை தண்டிப்பாயாக என்று இரவு பகலாக உள்ளம் முருகி இறஞ்சி வந்தேன். ஒரு நாள் இரவு நான் ஒரு சொப்பனம் கண்டேன். ஆஜானு பாகுவான போர் வீரர்கள் அணிவகுத்து வருகிறார்கள். பத்ரு சமர்க்கள மாவீரர்களே வருக வருகவென ஒருவர் அவர்களை வரவேற்கிறார். சுபஹானல்லாஹ், இவ்வெளில் படைத்த பராக்கிரமசாலிகள் தாம் பத்ரு சஹாபக்களா என வியந்த வண்ணம் அவர்களை பின்பற்றி செல்கிறேன். எல்லோரும் ஓர் உயர்ந்த தளத்தில் அமர்கிறார்கள். மனிதர்கள் பலர் அவர்களிடம் சென்று தங்களது பிரச்சனைகளை எடுத்து கூறுகிறார்கள். அதற்கான பரிகாரத்தை அந்த வீர பெருந்தகைகள் கூறுகிறார்கள். நானும் அவர்கள் சமூகம் வந்து எனது புதல்வன் அநீதமாக உயிர் வாங்கப்பட்டதை எடுத்து கூறி பரிகாரம் தேடுகிறேன். அவர்களில் ஒருவர், இவருக்கு அநீதம் புரிந்தவனை இங்கு கொண்டு வந்து தருவது யார் என உரத்து முழங்குகிறார். நேரம் அதிகம் கூட கடக்கவில்லை, என் மகனை கொலை செய்த அமைச்சரின் மகன் அங்கு கொண்டு வரப்படுகிறான். அவனை கீழே அமரச் செய்து என் கையில் கத்தியை தந்து உன் மகனை கொன்றதற்கு பதிலாக இவனை பரிதித்துக் கொள்வீராக என்றார்கள். நானும் அதுபோல் செய்கிறேன். இப்படி சொப்பனம் கண்டேன். காலையில் நான் தூக்கத்தில் இருந்து விழித்த பொழுது அமைச்சரின் மகன் இரவில் கழுத்தறுக்கப்பட்டு இறந்திருக்கிறான். அறுத்தவர்கள் யாரென்று தெரியவில்லை என்று செய்தி ஊருக்குள் காட்டு தீ போல் எங்கும் பரவி கொண்டிருந்தது. جل قطب مدلعي قل عادي عواقتهم يا حيل بدر شهداء يا من به نور البلاء خالق تقلبا واجلا قل مسلع المهر بنا يا حيل بدر شهداء بجاهكم كم فرجي وكم ليكون بمحارجي يا حيل بدر شهداء يا ربنا عاجل منا فادفع بلايا والعنا وبرج لنا بالهنا بحيل بدر شهداء يا ربنا علنا صدفا كل رداء وحكي عن زيد بن أقيل رحمه الله تعالى أنه قال إن قطع الطريق بأرل الغرب في بعل السنين மேலை நாடுகளுக்கு செல்லும் ஒரு அகன்ற பாதை நெடுங்காலமாக பிரயாணிகள் அவ்வழியில் செல்லாமல் அது கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது. துஷ்ட மிருகங்கள் அவ்வழியில் அதிகம். தவிர வழிப்பறி திருடர்களும் அவ்வழியில் அதிகம். ஒரு நாள் அவ்வழியில் ஒருவர் வந்து கொண்டிருந்தார். அவரோடு ஒரே ஒரு பணியாளை தவிர வேறு யாரும் துணைக்கில்லை.
ஆனால் ஏராளமான சரக்குடன் வந்து கொண்டிருந்தார். இது எங்களுக்கு பேராச்சரியத்தை ஊட்டியது. அவரை அண்மித்து நாங்கள் பல கேள்விகள் கேட்டோம். அப்போது அவர் தன் விருந்தாந்தத்தை விரித்துரைத்தார். ஒரு வழிப்பறை கொள்ளை குழுவினருக்கு தான் தலைமை பதவியை ஏற்றிருந்தேன் என்று கூறினார். சரக்குகளுடன் எந்த வியாபாரியும் வந்தால் எங்களது உளமாளிகள் எங்களுக்கு தகவல் தந்து விடுவார்கள். நாங்கள் பாய்ந்து சென்று அவர்களையும் கொன்று அவர்களது பொருட்களையும் கொள்ளை கொண்டு விடுவோம். இதுவே எங்களது வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் சில வியாபாரிகள் இவ்வழியே வருகிறார்கள் என்று எமது உளமாளிகள் வந்து கூறினார்கள். நாங்கள் வழிப்பறைக்கு தயாரானோம். அந்த வியாபார கும்பலை எதிர்த்து அவர்களின் பதின்மரை கொன்று விட்டோம். அதன் பின் அக்கும்பலின் தலைவனை சந்தித்தோம். வியாபார சரக்குகளை எல்லாம் எங்களிடம் தந்துவிட்டு திரும்பி பாராது ஓடிவிடுங்கள், இல்லையானால் வெட்டுண்ட பதின்மரின் கதிதான் உங்களுக்கும் என்று பயமுறுத்தினோம். அதற்கு அத்தலைவர் மிக அமைதியாக, எங்களுக்கு ஒரு துணையாக பத்ரு சகாபாக்களை அல்லாஹ் தந்திருக்கிற பொழுது எவ்வாறு எங்களது பொருட்களை அபகரிக்க உங்களால் முடியும் என்றார். அது யார் பத்ரு சகாபாக்கள் என்று ஏளனமாக கேட்டோம். அவர்களை உங்களுக்கு தெரியாதா? இதோ வாசிக்கிறேன் என்று நீண்டதோர் பட்டோலையை எடுத்து வாசிக்க துவங்கினார். அவர் வாசிக்க வாசிக்க ஒருவித அச்சமும் நடுக்கமும் எங்களை ஆட்கொள்ள துவங்கியது. மிக விசையாக செல்லும் புறவிகளில் அமர்ந்து சுத்த வீரர்கள் அணி அணியாக எங்களை முன்னோக்கி வருவதை கண்ணுற்றோம். வாயடைத்து போய் சியல் இழந்து நின்றோம். வந்த அதே வேகத்தில் நாங்கள் கொன்ற 10 பேருக்கு பதிலாக எங்களில் 10 பேரின் தலையை வாங்கிவிட்டார்கள். மேலும் எங்களை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். செய்வதறியாமல் நான் திகைத்து போய் வர்த்தக தலைவனிடம் ஓடிச் சென்று மன்னிக்க வேண்டினேன். அவர் சொன்னபடி தௌபா செய்தேன். அப்போது அணியணியாக வந்திருந்த வீரர்கள் மறைந்து விட்டார்கள். அத்தலைவனிடம் பத்ரு சஹாபாக்களின் நாமாவளியை எனக்கும் கற்றுத்தருமாறு வேண்டினேன். கற்றுத்தந்தார். நானும் திருந்தினேன், மற்றவர்களும் திருந்தினார்கள். அது முதல் பத்ரு சஹாபாக்களின் திருநாம பட்டியலை பாதுகாத்து வருகிறேன். எக்கருமத்துக்கும் அதனையே வசீலாவாக்குகிறேன். எதற்கும் எனக்கு அச்சமில்லை, எத்தீங்கும் எனக்கு வருவதில்லை என்று கூறினார். قال الشيخ ابن حجر العسقلاني رحمه الله إنه أسر ابن عم لي في بلاد المشركين فطلب الروم في فدائه مالا كثيرا فلم نطق إطاءه فأرسلنا إليه أسماء أهل بدر رضي الله عنهم ابن حجان العسقلاني என்ற பெரியார் இவ்வாறு கூறுகிறார். இஸ்லாத்துக்காக நிகழ்ந்த ஓர் புனித போரில் என் சாச்சாவின் புதல்வன் கைது செய்யப்பட்டு அவர்கள் நாடு கொண்டு போகப்பட்டார்கள். அவரை விடுவிக்க முயற்சித்தோம்.
பெரியதொரு தொகை விடுவிக்க கேட்டார்கள். அதற்கு எங்களுக்கு திராணி இல்லை. எனவே பத்ர் சகாபாக்களின் திருநாம பட்டியலை அவருக்கு ரகசியமாக கையளித்து அதனை தவறாது ஓதி வரும்படி செய்தி அனுப்பினோம். அவர் மிக அவசரமாகவே விடுவிக்கப்பட்டு ஊர் வந்து சேர்ந்தார். நடந்தது என்னவென்று அவரிடம் விசாரித்தோம். அவர் பின்வருமாறு கூறினார். நீங்கள் எனக்கு அனுப்பிய பத்ர் சகாபாக்களின் திருநாம அணியை நீங்கள் ஏவி இருந்தது போல் தினமும் தவறாது ஓதி வந்தேன். என்னை விலை கொடுத்து வாங்கியவர்கள் எல்லாம் பல தொல்லைகளுக்கும் ஆளானார்கள். இறுதியாக ஒருவன் என்னை 7 பொன் நாணயத்துக்கு பொறுப்பேற்றான். 3 தினங்களுக்குள் அவன் பெருந்துயருக்குள்ளானான். இதனால் என்னையும் கொடுமைப்படுத்தினான். நீ ஒரு வஞ்சகக்காரன், உன்னை கொன்றளிப்பதல்லாது வேறு யாருக்கும் விற்க மாட்டேன் என்று சூளுரைத்தான். உன்னை என் தெய்வத்துக்கு பலிகிடுவேன் என்று பயமுறுத்தினான். இப்படி அவன் சபதம் செய்து பல நாட்கள் ஆகவில்லை. அதற்கு முன்னமேயே அவன் சவாரி செய்த குதிரை அவனை கீழே தள்ளிவிட அவன் இறந்தான். இதற்காக அவனுடைய மகன் எனக்கு பல இன்னல்கள் விளைவித்தான். ஊர்வாசிகளின் மத்தியில் என் விஷயம் பரவிவிட்டது. இந்த சிறை கைதியை இவ்வூரில் வைக்காதீர்கள், அப்புறப்படுத்தி விடுங்கள் என்று ஊர்வாசிகள் அவனிடம் சொல்ல துவங்கினார்கள். அப்போதும் அவன் இவனை கொல்லாமல் விடமாட்டேன் என்று சபதம் கூறிக்கொண்டிருந்தான். 3 கூட ஆகவில்லை. அதற்கு முன் அங்கு மாபெரும் சங்கடம் நிகழ்ந்துவிட்டது. அந்த நாட்டு மன்னனின் மாபெரும் கப்பல் நிறைய ஏற்றியிருந்த சரக்குகள் சகிதம் கடலில் மூழ்கிவிட்டது. அதனுள் அரசனின் மகனும் இருந்தான். இவ்விடயம் அரசனுக்கு அறிவிக்கப்பட்ட நேரத்தில் என்னை பற்றியும் நான் கைதாகி வந்த பின் நாட்டில் நிகழ்ந்த கேடுகள் பற்றியும் அரசனுக்கு அறிவித்து விட்டார்கள். அரசன் திடுக்கிட்டான். இந்த முஸ்லிம் இங்கு கைதியாக இருப்பதை நான் அறியவில்லையே. அவன் நபிமார்களின் வாரிசாகத்தான் இருக்க வேண்டும். அவனால் நாங்கள் மிகவும் நஷ்டமடைந்து விட்டோம். அவனை இப்போதே நாட்டை விட்டும் அப்புறப்படுத்துங்கள். அவனுடைய கை செலவுக்காக 100 கொடுத்து அனுப்புங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறான். இதுதான் நான் விடுதலை பெற்ற வரலாறு என்று அவர் கூறினார். Oh,
يروي عن بعض المغاربة قال خرجت مسافرا في سفينة كبيرة وكان فيها خلق كثير فهاج من البحر واستدت الريح وعظمت الأمواج حتى أشرفنا على الغرق فكنا بين داع وباك ومتضرع فقال لي ولأصحابي إن في السفينة நல்லவர் ஒருவர் அறிவிக்கிறார், பிரயாணத்தில் சென்ற கப்பலில் நானும் பயணம் செய்து கொண்டிருந்தேன். அதிகமான பிரயாணிகள் அக்கப்பலில் இருந்தார்கள். நடுக்கடலில் நாங்கள் செல்லும் பொழுதோ பலமான காற்று வீச ஆரம்பித்தது. அலைகள் மலை போல எழும்பி குதித்தன. கப்பல் கடலில் மூழ்கிவிடுமோ என நாங்கள் யாவரும் அஞ்சினோம். யாவரும் கண்ணீர் விட்டு கதறியும் அல்லாவிடம் பிரார்த்தனை புரிந்தும் எங்களை மறந்தோம். அப்போது சக பிரயாணியொருவர், இந்த கப்பலில் ஒரு துறவியும் எம்முடன் பிரயாணம் செய்கிறார், அவரை சந்தித்தால் அவர் ஏதாவது உபாயம் கூறலாம் என்றார். நான் சென்று அவரை பார்த்தேன். அவர் கலவரம் ஏதுமின்றி நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார். இவர் சரியான அறிவுள்ளவராக இருந்தால் எல்லோரும் கண்ணீரும் கம்பலையுமாக அழுது பிரலாபித்துக் கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருப்பாரா என்ற ஐயம் எனக்கு எழுந்தது. எனவே எனது காலால் தட்டி அவரை எழுப்பினேன். அப்போது அவர், எவனுடைய திருநாமத்தை கொண்டு எது கருமத்தையும் துவங்கினால் வானத்தையுடைய பூமியுடைய தீமைகள் எவ்வித தீங்கும் செய்யாதோ அந்த அல்லாவின் திருநாமத்தை கொண்டு எழுந்திருக்கிறேன் என்று கூறியவராக எழுந்து உட்கார்ந்தார். நான் நிலைமையை அவருக்கு விளக்கினேன். மௌனமாக இருந்தார். மீண்டும் கூறினேன், இந்த பத்ரு சஹாபா பெருமக்களின் திருநாம பட்டியலை கப்பலின் முன்பக்கமான அணியத்தில் வைத்து காற்று எப்பக்கம் வீசுகிறதோ அப்பக்கமாக சமிக்ஞை காட்டும் என்றார். அதுபோன்றே செய்தேன். மறைமுகமான சில மனிதர்கள் கப்பலின் ஓரங்களை பிடித்து தள்ளிக்கொண்டு போய் கரை சேர்ப்பதைக் கண்டேன். அன்றைய தினத்தில் எத்தனையோ கப்பல்கள் காற்றில் சிக்கி கடலில் மூழ்கிவிட்டதாக அறிந்தோம். அடுத்த நாள் சாதகமான காற்று வீசத் தொடங்கியது. நாங்கள் பயணம் மேற்கொண்டு எல்லையை சென்றடைந்தோம். இவ்வற்புத காரணங்களெல்லாம் அண்ணல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனித் தோற்றத்தின் மூலமாக நாம் பெற்ற அருள் பெரும் பாக்கியங்களாகும். ஏன் அகில உலகத்தாரும் பெற்ற அளவிட முடியாத பாக்கியமாகும். துவாக்கள் ஏற்கப்படும் தருணங்களில் பத்ர் சஹாபாக்களின் திருநாமங்கள் வலுத்தப்படும் சமயமும் ஒன்று என்று ஆன்றோர் அறியத் தருகின்றனர்.
பெரியார்கள் சிலருக்கு பத்ர சஹாபாக்களின் திருநாமங்களை பொழிந்து அவர்களை வசீலாவாக ஆக்கிய பின்பே வலித்தன்மையே வந்து சேர்ந்ததாகவும் விளக்கித் தரப்பட்டிருக்கிறது. ஆகவே நாமும் இந்த நேரம் அந்த பெருமை மிக்க பத்ர சஹாபாக்களின் திருநாமங்களை பொழிந்து இறைவனிடம் பிரார்த்தனை புரிவோம். وذكر الشيخ الداراني رحمه الله أنه سمع من مشايخ الحديث أن دعاء مستجاب عند ذكر أسماء البدر رضي الله عنه وقال وجربه قال غيره إن كثيرا من الأولياء لم تحصل له الولاية إلا بقراءة أسمائهم وتواصل بهم فنسأل الله سبحانه وتعالى نبينا وسيدنا محمد صلى الله عليه وسلم وبساداتنا أبي بكر وعمر وعثمان وعلي وطلحة والزبير وعبد الرحمن سعد وسعيد وأبي عبيدة والأخنس والأرقم وأنس وإياس وأنيس وإياس وأنس وأبي وأسعد وأوس وبلال وبجيل وبحار وبصبص وبراي وبشير وبشر وتميم 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 وسقط وثعبة وثابت 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 وثعبة وثعبة وجبر وجابر وجبير وجابر وجبير وجابر وجبار وحمزة وحاطم وحاطم وحسين والحاطي 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 والحادي 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 وحادي وحادي والحادي والحادي وحرير والحباب وحبيب وحرير وحرام وحمزة رضي الله عنهم عليهم رضا والعطايا ورحمة ونعم وبساداتنا وبخالد وخباب وخباب وخميس وقسيم وخولي وخوات وقداش وخراس وخالد وخلاد 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 وخالد وخليد وخليبة وقبيب والإسمالين وذكوان وربيع وربعين ورفاعد ورافع 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 ورفاعد 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 وراشد والربيع ورحينة وزيد 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 وزياد 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 وزيد 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 والساج وسالم وسبنة وسنان وسعين وسويد وسعد 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 وسماج وسفيان وسلمد 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 وسالم وسعد 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 وسعين وسعد 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 وسماج وسفيان وسراقد وسراقد وسنيم 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 وسليد وسنان وسواد وشجاع وسواد وشجاع وشماس وشريك وصوان وصهيب وصبيع وصيفي والضحاك والضحاك ورملة وطليب والطفيل 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 رضي الله عنهم ثناء والعناء وعزة ونسألك بسيدنا عاقل وسيدنا عبيدة وسيدنا عمير وسيدنا عمير وسيدنا عبد الله 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 وسيدنا عياض وسيدنا عثمان وسيدنا عقبة وسيدنا عقبة وسيدنا عكاشة وسيدنا عامر وسيدنا عامر وسيدنا عامر وسيدنا عمار وسيدنا عمرو وسيدنا عمرو وسيدنا عمرو وسيدنا عمرو وسيدنا عمرو وسيدنا عمرو وسيدنا عامر وسيدنا عمارة وسيدنا عويم وسيدنا عويم وسيدنا عباد وسيدنا عبيد وسيدنا عبيد وسيدنا عبيد وسيدنا عبيد وسيدنا عبد الرحمن وسيدنا عبد الله 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 وسيدنا عاصم وسيدنا عاصم وسيدنا عاصم وسيدنا عوف وسيدنا عمير وسيدنا عمير وسيدنا عمير وسيدنا عمارة وسيدنا عبيد وسيدنا عبد ربه وسيدنا عبدة وسيدنا عبد الله وسيدنا عبد الله وسيدنا عمر وسيدنا عمر وسيدنا عمر وسيدنا عمر وسيدنا عمر وسيدنا عمر وسيدنا عامر وسيدنا عامر وسيدنا عامر وسيدنا عامر وسيدنا عايد وسيدنا عاصم وسيدنا عصيمة وسيدنا عصمة وسيدنا عبد وسيدنا عباد وسيدنا عبادة وسيدنا عبد الله 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 وسيدنا عبد الله
الله وسيدنا العجلان وسيدنا عتبان وسيدنا عتبة وسيدنا عتبة وسيدنا عتبة وسيدنا عقبة وسيدنا عقبة وسيدنا عدي وسيدنا عطية رضي الله عنهم عليهم سرور والفخار وتعبة وجود وإحسان تزيد وترفع وبسيدنا غنام وسيدنا الفاكي وسيدنا فروى وسيدنا قدامى وسيدنا قتادة وسيدنا قطبة وسيدنا قيس وسيدنا قيس وسيدنا قيس وسيدنا كعب وسيدنا كعب وسيدنا لبدة وسيدنا مهجين سيدنا مالك سيدنا مالك سيدنا مدلاج سيدنا مصعب سيدنا معمر سيدنا مرصد سيدنا المقداد سيدنا مسطح سيدنا مسعود سيدنا محرز سيدنا معتب سيدنا معن سيدنا مبشر سيدنا محمد سيدنا المنذر سيدنا المنذر سيدنا مالك سيدنا مالك سيدنا معن سيدنا معتب سيدنا معتب سيدنا مسعود سيدنا معبد سيدنا معبد سيدنا معاد سيدنا معاد سيدنا معاد سيدنا معاد سيدنا معاد سيدنا مالك سيدنا مالك سيدنا مالك سيدنا مسعود سيدنا مسعود سيدنا مسعود سيدنا مسعود سيدنا المجذر سيدنا معبد سيدنا معبد سيدنا معقل سيدنا المنذر سيدنا محرز سيدنا مليل سيدنا نضر سيدنا النعمان وسيدنا 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 النعيمان سيدنا نوف رضي الله تعالى عنهم عليهم تحيات وفوز وملة وفضل وإكرام تعوف وتسدع وبسادتنا وبواقد ووهب ووهب ووديعة وودقة وهاني وهبين وهلال ويزيد 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 وابي سنان وابي عقيل وابي الهيثم وابي مليل وابي لبانة وابي حنة وابي حنة وابي ضياح وابي شيخ وابي دجانة وابي طلحة وابي الأعمال وابي أيوب وابي حبيب وابي قيس وابي خلاد وابي خارج وابي سرمة وابي خزيمة وابي قتادة وابي داود وابي سليط وابي حسن وابي اليسر وابي حسن وابي اليسر وابي مسعود رضي الله تعالى عنهم سلام والهدايا ومجدون بلا المدى والشمس تجري وتطلع وبسائر الصحابة أجمعين رضوان الله تعالى عن أن تحفظنا من جميع البلايا والشرور آمين وأن تورثنا بقضاء حاجاتنا الفرح والسرور آمين وأن تجعلنا من عبادك الصالحين يوم القضاء والنشور آمين وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم كلما ذكره الذاكرون وغفر عن ذكر الغافلون வல்ல நாயனே பற்றாத அருட்குடையானனே நாம் இப்போது பக்தியுடன் ஓதி வந்த பத்ரு சஹாபாக்களின் புரட்டினாலும் இஸ்லாம் வளர எவ்வகையிலும் துணையாக நின்ற மற்றும் சஹாபா பெருமக்கள் புரட்டினாலும் உனது நேரிய வழியை கைகொண்டு நடந்து வெற்றி கொண்ட அவுலியாக்கள் சாலிகின்கள் புரட்டினாலும் உன்னிடம் இருகரம் மெந்தி கேட்கிறோம். எங்களது பிரார்த்தனையை அங்கீகரிப்பாயாக. தீய சோதனைகள் எம்மை வந்து அணுகாமலும் உனக்கு மாறு செய்யும் கூட்டத்தில் நாம் ஆகி விடாமலும் எம்மை பாதுகாத்துக் கொள்வாயாக. நீ விரும்பும் எமது தேவைகளை எமக்கு நிறைவேற்றித் தருவதன் மூலம் எம்மை களிகொள்ளச் செய்வாயாக. மனுவர்க்கத்தார் யாவரையும் எழுப்பி உன் முன்னால் நிறுத்தப்படும் மகுசர் பெருவழியிலே நல்லோர்கள் பெரியோர்கள் முத்தக்கீன்கள் அணியிலே எம்மையும் சேர்த்து வைப்பாயாக. காத்தமுன் நபியின் கருணை கடல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் கிளையார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் சங்கை பொருந்திய சலவாத்தும் சலாமும் அருளச் செய்வாயாக.
صلاة الله سلام الله على المكي رسول الله صلاة الله سلام الله على المدني حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمة بأهل البدر يا الله إلهي ناجنا واغسل جميع عادية وسري مقايد العدا وكل بلية ووباء بأهل البدر يا الله فكم من حمية حصلت وكم من ذلة وزلات وكم من نعمة وسلام بأهل البدر يا الله لقد لاقت على القلب جميع أكرمنا بنيل مطالب منا ودفع مضرة عنا بأهل البدر يا الله إلهي أنت ذو لطفي وذو فضلي وذو عطفي وكم من قربة الذنب بأهل البدر அல்லாஹ் போற்றுதல் யாவற்றுக்கும் தகுதியானவன் நீயே. சலவாத் என்னும் உன் அருட்கொடையும் சலாம் என்னும் உன் சாந்தி சுரங்கமும் தயாபரனே, உன் கிருதி தூதரான முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் தம் சிறப்பு மிக்க கோத்திரர் மேன்மைமிக்க அன்னவர்களின் சஹாபா பெருமக்கள் மற்றும் உண்மை விசுவாசிகள் யாவர் மீதும் சுரிந்தருள்வாயாக. கண்ணியமிக்க உன் திருநபியின் மீது அன்புடன் கூறப்படும் சலவாத்தின் பொருட்டால் எம்மை தீமை அனைத்தையும் விட்டு காப்பாற்றுவாய். எல்லாவிதமான துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள், சூனியம், வஞ்சனைகள், தீமையான காற்றணுகுதல்கள் முதலியவைகளை விட்டும் எம்மை இரட்சிப்பாய். எவ்வித கெடுதிகளும் எம்மை சூழாது உன் பரோபகார துணையை தருவாய். சகலவிதமான எமது ஹாஜத்துக்களையும் எமக்கு நீ நிறைவேற்றித் தருவாய். உன்னிடத்திலே உயர்ந்த தளத்தை இருப்பிடமாக்கித் தருவாய். இவ்வுலகிலும் மறு உலகிலும் எமக்கு தேவையான அனைத்தையும் எமக்கு சித்தப்படுத்தித் தருவாய். யா அல்லாஹ், உனது திருப்பெயரை வலுத்தியும் மாண்புமிக்க உனது திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பொருட்டைக் கொண்டும் பரிபூர்ண வெற்றியை பெற்ற பத்ரு சஹாபாக்கள் பொருட்டைக் கொண்டும் இஸ்லாத்தை இமை போல் காத்து நின்ற மற்றும் சஹாபா மகத்துவர்கள் பொருட்டைக் கொண்டும் உலகடை வாழ்ந்து கொண்டிருக்கிற அவுலியாக்கள், முத்தகீன்கள், சாலிஹீன்கள், உண்மை விசுவாசிகள் ஆகியோர் பொருட்டைக் கொண்டும் உன்னிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்கிறோம். எமது பாவங்களை மன்னிப்பாயாக. எமது பெற்றோர், எமன் உடன் பிறந்தவர்கள், சுற்றத்தார், எல்லாம்
முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. எமது அந்தரங்கங்களை நீ நன்கு அறிந்தவன். அதிலே உள்ள குற்றம் குறைகளை பகிரங்கப்படுத்தாமல் மறைத்து விடுவாயாக. அழகான நற்குணம் உடையவர்களாக எம்மை வாழ வைப்பாயாக. எங்களுக்குரிய உன் அருட்கொடைகளை செல்வ பாக்கியங்களை விசாலமாக்கி தருவாயாக. எம்மை துன்பத்தில் ஆழ்த்திக் கொண்டிருக்கும் வியாதிகளை வருத்தங்களை போக்கி ஆரோக்கிய வாழ்வை அருள்வாயாக. எமக்கும் எம் இனவந்துக்களுக்கும் எமது ஊர் மக்களுக்கும் உலகில் வாழும் எல்லா விசுவாசிகளுக்கும் எவ்விதமான பலாய் முசிபத்துக்களும் அண்டாது நீ பார்த்துக் கொள்வாயாக. பேதி அம்மை போன்ற கொடிய தொற்று நோய்களை விட்டும் எம்மை பாதுகாத்துக் கொள்வாயாக. நிச்சயமாக நீயே எமது துவாவை ஏற்று எம் மீது இறங்கி அருள் பாலிக்கும் நாயகனாக இருக்கிறாய். யா அல்லாஹ், நல்லறிவு கொண்டும் மார்க்க ஞானம் கொண்டும் எமது உள்ளங்கள் ஒளி பொருந்தியதாக அமைய உனது அருளைச் சொறிவாயாக. எமது உடம்பு நல் வணக்கத்தில் நல் வழிபாட்டில் ஆசையோடு இயங்க நல்லுதவி செய்வாயாக. நேர்வழியை விட்டும் எம்மை புரளச் செய்யும் தீமைகளை விட்டும் எமது உள்ளும் புறமும் தூய்மையடைய உன் துணையை தந்தருள்வாயாக. நேர்வழி மீதே என்றென்றும் எம்மை வாழ வைக்கும் நல்ல சிந்தனைகளை நல்ல எண்ணங்களை பெற்றுத் தருவாயாக. யா அல்லாஹ், சென்றுவிட்ட காலங்களில் நாம் செய்த பாவ குவியலை தவறு மறையை மன்னித்து இனிமேலும் பாவத்தில் மூழ்காது பாதுகாப்பு தந்தருள்வாயாக. எமக்கும் எம் சமுதாயத்துக்கும் கண்ணியத்தை கொடுப்பாயாக. அந்நியர்களின் அடக்கு முறைக்கு யாம் ஆளாகாமல் உனது மேலான பாதுகாப்பை தருவாயாக. யா அல்லாஹ், நாம் புரிந்த பாவங்கள் காரணமாக ரட்சிக்கும் முகத்தால் எம்மை தண்டித்து விடாதே. எம் தவறுகள் மிகைத்திருந்தால் எம்மை அழிவில் ஆழ்த்தி விடாதே. எம் பாவத்தை பொறுப்பாயாக. உனது ரஹமத்தின் காரணமாக எம் மீது இறங்குவாயாக. யா அல்லாஹ், உனது ஹபீபான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தவர்கள் என்ற உரிமையுடன் உன்னிடத்தில் இறஞ்சி மன்றாடுகிறோம். நாங்கள் போய் தங்கியிருக்கும் கபரின் வேதனைகளை விட்டும் எம்மை காப்பாற்றுவாயாக. நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானில் ஏற்படும் வெறுச்சியை விட்டும் அச்சமற்றவர்களாக நீ அருள் செய்வாயாக. கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பை விட்டும் எம்மை காத்து ஃபிர்தௌஸ் என்னும் மேன்மையான சுவனத்தில் என்றென்றும் வாழும் பாக்கியத்தை யா அல்லாஹ் எமக்கு தந்தருள்வாயாக. ஆமீன் آمين يا رب العالمين إلهي تم منقبة الكرام أهل البدر أصحاب القوام إلهي اغفر لنا كل الخطايا بعيد البدر أغوات الأنام إلهي الحق واسع رزقنا بحلال كل المرامي إلهي باعدنا عن جهيمي فأدخلنا إلى دار سلامي إلهي سلمنا من بلاء ومن كرب وضيق ودعامي إلهي أنجب النفس وشيطان وخلق ودنا دار الظلام إلهي أغننا عما سواك من الأغيار واجنب عن حرام إلهي سليا سلم لطه شفيع الخلق في يوم القيام إلهي واسمل الآن البدر أصحاب اتمام إلهي راليا عن كل قرى وسماعي لذا المدح المدام إلهي خربنا حاسم بخير لك الحمد المطيب بدوام يا الله يا رحمن ارحام يا النبي بدر المحسين صل سلم على خاتم المرسلين وعلى آله وصحبه أجمعين وسلم عليهم تسليما كثيرا كثيرا برحمتك يا أرحم الراحمين ويا أكرم الأكرمين والحمد لله رب العالمين.